ஓகே, இப்போ நான் வந்திருக்கிறோம் காசிமேடு மீன்பிடி துறைமுகம். இதெல்லாம் போட்டு போட் ரிப்பேர் பண்ணுற இடம், சர்வீஸ் டூ வீலர் சர்வீஸ் மாதிரி இங்கே போட் சர்வீஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இங்கே நிச்சயம் நிற்க வச்சுப்பாங்க. வேறு லெவலில் இருக்க இடமே சூப்பராக. நான் இங்கே காலேஜ் டேஸில் இங்கே வந்துடும் நான், ஏன்னா எனக்கு பக்கம்தான் காலேஜு. சில சமயத்தில் எக்ஸாம் டைம்லாம் இங்கே வந்துடும் நான், யார் தொல்லையும் இருக்காது. இந்த டெட் எண்டில் வந்துடுவேன், டெட் எண்டில் வந்து இங்கே உட்காந்து படிப்பேன். நான் படிக்கிற இடத்தையும் காமிக்கிறேன் பாருங்கள், யார் தொல்லையும் இருக்காது. இந்த ரோடு லாஸ்ட் வந்து டெட் எண்டு கடல் முடியும். ஐ மீன் இப்போ நான் நடுக்கடல் நிற்கிற மாதிரி தான் கணக்கு. ஓகே, அப்படியே போயினே இருக்கேன் பாருங்க. ஸோ லாஸ்ட் வந்துட்டேன். இது மேலே போனால் கடல் தான். நான் இங்கே இந்த இடத்துல தான் உட்காந்து படிப்பேன். நாங்களும் இந்த இடத்துல யார் தொலைஞ்சும் இருக்காது. சூப்பராக காற்று நல்லா படிக்கலாம். இங்கே நல்லாயிருக்கும், ஜாலியாக. நிறைய பேர் மீன் பிடிச்சிருப்பாங்க, யாரும் மீன் பிடிக்கல எட்டி பார்க்கலாம். இங்கெல்லாம் சாப்பாடு இங்கே செஞ்சு இங்கே சாப்பிடுவோம் போட்டில். சிக்கன் ஏதோ ஒர்க், சிக்கனாக மீன் இப்படி இருப்பாருங்க. கொஞ்சம் தப்புனா கூட கீழே வந்துடும். இங்கே பாருங்கள் டெட்டுன்னு கால் பாருங்கள் நிற்குதுன்ட்டு. ஃபுல்லாக கடல் தான். இங்கெல்லாம் பாறை நண்டு தெரியுதா பாருங்கள். இந்த இடத்துல தூண்டில் போட்டு மீன் பிடிப்பாங்க, இங்கே பித்துன் இருப்பாங்க. ஒரு 10 ரூபா தூண்டில் போட்டு புழு தருவாங்க, போட்டால் மீன் மாட்டிக்கும். நான் பிடிச்சிருக்கேங்க. நான் இந்த பக்கம் வரப்பெல்லாம் இங்கே வருவேன் காசிமேடுக்கு. நல்லாயிருக்கும், சூப்பராக செம்ம காற்று வரும். என்ன தான் வெயில் வச்சாலும் காற்று நல்லா ஜிலு ஜில்னு வருங்க. இங்கே இந்த பஸ்ஸு கிஸ்ஸு ஆட்டோ கூட்டு எதுவும் உள்ள வராது, ஃப்ரீயாக இருக்கும். இங்கே இது வரைக்கும் எனக்கு உள்ள போட்டில் போகணும்னு ஆசை, ஆனால் இது வரைக்கும் போனதில்லை. அந்த ஒரு ஆசை மட்டும் நிறைவேறல. உள்ளே போயிட்டு அப்படியே போட்டில் அது போகலாம் பாருங்கள். அந்த மாதிரி சுற்றி வரணும்னு ஆசை. நம்ம நீச்சலும் தெரியாது, ஊந்தா அவ்வளோதான் அதோ இது. ஓகே, நல்லா இருக்குதா காசிமேடு மீன்பிடி துறைமுகம். ஓகே, போகலாம் வாங்க. ஓகே, ஹோட்டல் பாண்டியாஸ் பெட்டர், ரொம்ப ஃபேமஸாக ஒரே கறி சாப்பாடு எப்படின்னு எங்கள் சாப்பிட்ருங்க, சூப்பராக இருக்கும். ஒரு கறி சாப்பாடு மீல்ஸ், சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு தருவாங்க. இந்த ஏரியாவில் நல்லா டேஸ்டாக இருக்க ஹோட்டல் இந்த ஹோட்டல் பாண்டியாஸ், நல்லா இருக்கும். கீரை முருங்காய் வச்சுருவாங்க, சிக்கன் குழம்பு தருவாங்க. முருங்காய் தொக்கு, கீரை, முருங்காய் சாப்பாடு, சிக்கன் குழம்பு, சிக்கன் தொக்கு, மூணு வகையான பொரியல், அப்பளம். எனக்கு வந்து சிக்கன் வச்சாலும் எனக்கு போதும், ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிடுவேன். மீன் குழம்பு கூட அவ்வளோ பிடிக்காது, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம். டயட்லாம் இப்போ பார்க்க கூடாது. சூப்பராக அருமையாக இருக்கு. எனக்கு ஹோட்டல் ஃபுட் ரொம்ப பிடிக்கும். ஹோட்டல் ட்ரெஸ் சாப்பிடணும், வீடு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கு சாப்பிட்டேன், ஃபுல்லாக சாப்பிட்டேன். நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் மேலே ஒரு ஃபுல் மீல்ஸ் நல்லா சாப்பிட்டேன். டயட்லாம் மறந்துட்டேன் இன்னைக்கு ஒரு நாள். சரி, இங்கே சாப்பிட்டேன், எவ்வளோ ஆகுது பார்க்கலாம். ஒரு நாள் சாப்பிட்டேன், சிக்கன் குருமா, சிக்கன் தொக்கு எல்லாம் சேர்த்து எவ்வளோ இருக்கு பார்க்குறீங்களா? 110 ரூபா தான். பரவாயில்ல, செம்மையாக இருந்துச்சு சாப்பாடு. அதான் நம்ம பன்னாரப்பேட்டை பாண்டியாஸ், சாப்பாடு செம்மையாக இருந்துச்சு. இதுதான் ஹோட்டல் பாண்டியாஸ்,
இப்படியே போனால் எங்கள் காலேஜ் வரும். மகாராணி தியேட்டருங்க ரொம்ப ஃபேமஸான தியேட்டரு, இப்போ க்ளோஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் ஏரியா பொன்னார்பேட்டை குறுகுப்பேட்டை தியாகராய காலேஜ். ஓகே, வண்டி உள்ளே வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு வர போகிறேன். இதை நான் படித்த ஸ்கூல், 10th ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 இங்கே தான் படித்தேன். ப்ளஸ் 2 காமர்ஸ் குரூப் எடுத்தேன். ஓகே, பார்க்கலாம். கலைஞர் நினைவிடம் இந்த பக்கம் வந்தாலும் உங்களை காமிக்கிறேன். இன்னும் ஜாலியாக இருந்தது. சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். கிளைமேட் ரொம்ப டல்லாக இருக்கு, லைட்டாக தூடுறது லைட்டாக. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் தலைவி ஜெயலலிதா அவங்களுக்கு உழைப்பாளர் சிலை. சரியான வகை பிடிச்சிருச்சு. வந்து நீங்கள் நல்லா வெயின் போட்டு கூட எல்லாம் நம்மகிட்ட இருந்து கொரோனா தப்பிச்சிட்டேன். சரியான மழை. இதில் பிரசிடென்சி காலேஜ் ஆப்போசிட்டில் தான் நிற்கிறேன். இப்போ நான் வண்டி ஒன்று வந்து நிற்க வச்சுருவாங்க. அம்மா இது மழை பெய்யுது, லைட்டாக முடிஞ்சிச்சு. ரொம்ப மழை பெய்ய நினச்சேன். சரியான காற்று காட்டு மழை. முன்னாடி பாருங்க, லைனாக வந்து நிற்கிறது. மழை இப்போ கொஞ்சம் விட்டுருக்கு. கடல்னு போய் இன்னும் பீச் எப்படி தெரிஞ்சு பாருங்க. ஃபுல்லாக மண்ணெல்லாம் ஈரமாக இருக்கு பாருங்க. இப்போ நான் நிற்கிறது லைட் ஹவுஸ், லைட் ஹவுஸ் பேக் சைடு. லைட் ஹவுஸ் இருக்குங்களா, இங்கே தான் மீனெல்லாம் நிறைய விற்பாங்க. பட் எல்லாமே இறக்கிட்டுருக்கேன், கடையே இல்லை இங்கே. சரி, இருந்தால் ஒரு சங்கரா, பெரிய சங்கரா வாங்கி போடலான்னு பார்த்தேன். எல்லா கடையும் மூடி இருக்குங்க. இந்த பக்கம் பாருங்கள், வானம் எப்படி மூடின்னு இருக்கு ஃபுல்லாக. இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் திறந்துன்னு இருக்கு. இப்போ நான் வீட்டுக்கு போகிறதுல மறுபடியும் நல்ல மழை பெய்யும்னு நினைக்கிறேன். திருட்டின் இருக்கு செம்மையாக. ஃபுல்லாக போட்டுங்க நிறைய நிற்குங்க, போட்டுங்க கடைங்க எல்லாம் கடையும் மூடி இருக்கு இப்போ. இது வந்து இந்த மீனவர்களுக்கோசரம் கட்டின புது ஒரு பில்டிங். இங்கே எல்லாம் கார் காரணம் நிற்பாங்க, ஏன்னா மீன் வாங்குறதுக்கு. மழை பெய்ய போகுது இன்னொரு நேரத்தில். செம்மையாக நிற்கிறேன். பீச் அழகு பாருங்க, செம்மையாக இருக்கும். அம்மாடி க்ளோஸ் அப்பில் காட்டுறேன். லென்த்து போயினே இருக்குங்க. அது ஓகே, நம்ம போகலாம் வாங்க. தூரல் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பக்கம் பாருங்கள் எப்படி ரிட்டின் இருக்கு. நான் போகிறதுக்குள்ளே செம்ம காட்டு காட்டணும்னு நினைக்கிறேன். போயிடலாம் வாங்க. சரியான காற்று அடிக்குது. கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பயங்கர காற்றுங்க. மரம் எப்படி ஆடுது பாருங்க. வண்டி ஓட்டம் உள்ள காற்று அடிக்கும். மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழை பட்டினப்பாக்கம் பீச்சு கிட்ட இருக்கு. இப்போ நான் வண்டியை தள்ளுது.